ஹாய், திஸ் இஸ் ரதீஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து முட்டை குழம்பு பண்ண போறேன். அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். முட்டை குழம்புக்கு தேவையானது என்னென்னா, நான் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி தாராளமாக சாப்பிடலாம். நான் வைக்கிறது அது ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து வடகம், வெங்காய வடகம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். வெங்காய வடகம் இப்போ இல்லைன்னா கடுகு, சீரகம், உளுந்து மூணையும் போட்டு தாளிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இதுக்கு என்னென்ன எடுத்துக்கலாம், வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸில். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இதை ஃபேன் சூட் பண்ண உடனே ஹீட் ஆகிட்டு நாலு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையவே விடணும், இதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லெண்ணெய் விட்டுட்டுருக்கேன் நான், ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய். ஃபேன் ஹீட் ஆனாலும் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த வடகத்தை போட்டுடுவோம். வடகம் ரொம்ப இதாகிறதுக்குள்ள நம்ம வந்து வெங்காயம் போட்டுட்டு, அப்புறம் வந்து பூண்டு, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, உங்களுக்கு வந்து இந்த முட்டை குழம்பு கேஸ் ஸ்டிக்கு அப்படின்னா ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை போட்டுடுங்க. ஓகேங்களா, இதுலேயும் மெல்ட் ஆகிடும் அந்த ஹீட்லேயே. இது இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வச்சிடலாம் இந்த முட்டை குழம்புங்கிறது. ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு ஒரு முட்டை குழம்பு வச்சு தோசைக்கு இட்லிக்கு எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இது முட்டை குழம்பு, இதில் முட்டையை அடிச்சு விட்டுனா இந்த முட்டையை வச்சுட்டு நம்ம சாப்பாடு, இதுக்கு ஒரு பொரியலோ எக்ஸ்ட்ரா எதுவும் தேட வேண்டியது இருக்காது. அது நல்லா மெல்ட் ஆன உடனே இந்த தக்காளி பழத்தை போட்டுடுங்க. கொஞ்சம் வாசனைக்கு ரெண்டு கருவேப்பிலையும் போட்டுவிடுங்க, இல்லாட்ட கடைசியாகவும் கொஞ்சம் போடலாம். நல்லா இது மெல்ட் ஆனவங்க உப்பு போட்டுடுங்க, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க, கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க உப்பு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது செலுத்துங்க. ஓகே, நல்லா வதங்கின உடனே நீங்கள் வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூன் இது, அதனால் மஞ்சத்தூள். அப்புறம் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் யூஸ் பண்ணுறது, மூணு ஸ்பூன். நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எண்ணெய் தண்ணி விட. நல்லா வதங்க, இந்த எண்ணெய் எண்ணெயிலேயே அந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது இந்த தண்ணி விட்டுடுவோம் நம்ம. இது ஒரு கொதி வந்துட்டோம், வந்த அப்புறம் நம்ம புளியை கரைச்சி விடுவோம். மூடி போட்டுடலாம், கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு, வந்தவுடனே புளியை ஊற்றிடலாம். இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா கொதி வரட்டும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே இந்த முட்டை வந்து இதை வந்து அப்படியே அப்படியே விட்டுக்க வேண்டியது தான். இது கலையாமல் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும். இதை வந்து ஒரு மூடி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பத்து நிமிஷத்தில் முட்டை நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், அதை அதிகம் ஓப்பன் பண்ணி பார்த்தா முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி.
நல்லா வெந்திருக்கு பாருங்கள் முட்டை. அவ்வளோதான் முட்டை குழம்பு ரெடி. இது கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து தோசைக்கு எதுக்குன்னா சைட் டிஷ் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த முட்டையை வச்சுட்டே முடிச்சிடலாம். ஒரு அவசரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் தான் இது இந்த இது பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.